இப்போ குற்றியல் உகரம் பற்றி பார்க்க போகிறோம். குற்றியல் உகரம் என்றால் என்ன? இலக்கணத்தில் எல்லா கேள்விகளுக்குமே கேள்வியை பிரித்து பார்த்தாலே விடை கிடைச்சிரும். இப்போ குற்றியல் உகரத்தை நம்ம பிரிப்போம். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம், இதுதான் குற்றியல் உகரம். குறுமைனா குறுகி ஒலிக்கக்கூடியது, இயல்னா ஓசை, உகரம்னா ஊ என்ற எழுத்து. ஊ என்ற எழுத்து அதோட மாத்திரை அளவான ஒரு மாத்திரையிலிருந்து குறைஞ்சி அரை மாத்திரையாக வார்த்தைகளில் வரும்போது குறைஞ்சி ஒலிக்கும். இதுதான் குற்றியல் உகரம். வல்லின எழுத்தான கசட தபர இது உகரம் பெற்று வரும்போது கு ஷு டு து பு ரு இது வார்த்தைகளில் வரும்போது குறுகி ஒலிக்கும். இதுதான் குற்றிய லுகரம். இப்போ நம்ம உதாரணம் பார்ப்போம். செக்கு, பாக்கு, சங்கு, உப்பு, இந்த வார்த்தைகளை பாருங்கள். கு அப்படிங்கிற வார்த்தையை முழுமையாக நம்ம கூன்னு உச்சரிக்காமல் செக்கு, தெக்கு, உப்பு அப்படின்னு ஒரு அரை மாத்திரையிலே நம்ம நிறுத்திடுவோம். வார்த்தையில் சொல்லும்போது உப்பு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி குறைந்து ஒலிக்கக்கூடியது தான் குற்றிய லுகரம். இது ரெண்டே எழுத்து வார்த்தையில் வரும்போது முதல் எழுத்து நெடிலாக வரும். காடு, சோறு, மாடு, ஆறு, இந்த மாதிரி வார்த்தைகள் வரும். இதோட வகைகள் வந்து ஆறு வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, வார்த்தையில் இறுதி எழுத்துக்கு முந்தின எழுத்து எப்படி மாறுதோ அதோட அடிப்படையில் இதை ஆறு வகையாக பிரிச்சிருக்காங்க. நெடில் தொடர் குற்றிய லுகரம், ஆயுத தொடர் குற்றிய லுகரம், உயிர் தொடர் குற்றிய லுகரம், வன் தொடர் குற்றிய லுகரம், மென் தொடர் குற்றிய லுகரம், இடைத்தொடர் குற்றிய லுகரம். இப்போ ஒவ்வொன்றையும் பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம். நெடில் தொடர் குற்றிய லுகரம் என்ன? நெடில் எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றிய லுகரம் தான் நெடில் தொடர் குற்றிய லுகரம். நெடில் எழுத்தான ஆ, கா இந்த மாதிரி வார்த்தைகளை தொடர்ந்து குறுகி வந்துச்சுன்னா இது நெடில் தொடர் குற்றிய லுகரம். காடு, பாடு, ஆறு, இந்த வார்த்தைகளை பாருங்க. ஆறு அப்படிங்கும் ரூன்னு சொல்லாமல் ஆறு அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். இதுதான் நெடில தொடர்ந்து வரக்கூடிய குற்றிய லுகரம். அடுத்தது ஆயுத எழுத்தான எஹு, அது கூட கு எஹு அகுது இகுதுன்னு நம்ம சொல்லும்போது து கூன்னு சொல்லாமல் அகுது எஹு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இதுதான் ஆயுத தொடர் குற்றிய லுகரம். உயிரெழுத்துக்களை தொடர்ந்து வந்து குறுகுதது தான் உயிர் தொடர் குற்றிய லுகரம். உயிரெழுத்து எப்படி வருதுன்னு பாருங்கள். எக்ஸாம்பிள் அரசு, வரவு, அழகுங்க வார்த்தையில் இப்போ அழகு எடுத்துக்கோங்க. லாவை பிரித்து பார்த்தோம்னா இள்ளு கூட்டல் ஆ அப்படிங்க உயிரெழுத்து பெற்று வருது. அப்போ உயிரெழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய உகர எழுத்து குறுகுதுனால இது உயிர் தொடர் குற்றிய லுகரம். வன் தொடர்னா வல்லெழுத்துக்களை தொடர்ந்து இக்கு, இத்து, இட்டு இந்த எழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய உகர குறுகல் தான் வன் தொடர் குற்றிய லுகரம். வாக்கு, மத்து பாருங்கள், தூன்னு சொல்லாமல் து மத்து கட்டு அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். இதுதான் வன் தொடர் குற்றிய லுகரம். அடுத்தாப்புல மென் தொடர் குற்றிய லுகரம். மெல்லெழுத்தான ஞங்கன நம்மன இப்போ பாருங்கள் சங்கு, பஞ்சு, பந்து, வண்டு, டூன்னு சொல்லாமல் டு வண்டு பஞ்சு அப்படின்னு சொல்லிடுவோம். மெல்லெழுத்தான இங்கு இஞ்ச தொடர்ந்து வரக்கூடிய உகர குறுகள் வந்து மென் தொடர் குற்றிய லுகரம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தாப்புல இடைத்தொடர் குற்றிய லுகரம். இடையெழுத்தான எறல வளல அது மெய்யெழுத்து பெற்று வரும்போது அது பக்கத்தில் வரக்கூடிய குற்றிய லுகர எழுத்துக்கள் தான் இடைத்தொடர் குற்றிய லுகரம். இது ஆய்வு, தேர்வு, சால்வு பாருங்க. இவ்வு சேர்த்து சொல்லும்போது ஆய்வு அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஊ அப்படிங்க முழு மாத்திரை ஒரு மாத்திரை வராது, அரை மாத்திரையாக குறுகிரும். இதை மாதிரி எழுத்துக்கள் வந்து குறுகுதது தான் இடைத்தொடர் குற்றிய லுகரம். இப்போ குற்றிய லுகரம்னா என்னன்னு பார்த்துட்டோம், அதோட வகைகள் ஆறும் பார்த்துட்டோம், எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி குறுகுதுங்கிறத பார்த்துட்டோம். இவ்வளவுதான் குற்றிய லுகரம். இதுக்கு அடுத்த பகுதியில் நம்ம குற்றிய லிகரம் பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும், ரொம்ப ஈஸி.
ஈஸி இலக்கணம் சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.